ரவி சார், உண்மையான சந்தோஷம் லைஃப்பில் என்ன அப்படின்னா, நம்ம பசங்க நல்லா வரதை நம்ம நேரில் உட்காந்து பார்க்கணும். அது எல்லாருக்குமே கிடைக்காது. உங்கள் பையன் ஆக்ஷன் கட் சொல்கிறான், அதை வந்து பாருங்கள். நான் என் பையனை பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு ஐ ஓப்பனராக, ஒரு இன்ஸ்பிரேஷனாக, என்றைக்குமே வந்து அதாவது ஃப்ரெண்டா, அப்பாவா, அண்ணனா, அதெல்லாம் தாண்டி மூணு நாள் சரியாக சாப்பிடல, சரியாக தூங்கல, எனக்கு பயங்கர உண்மையான சந்தோஷம் வந்து காரில் போகிறதோ, இல்லை ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போகிறதோ, லட்சத்தில் சம்பாதிக்கலாம், கோடியில் சம்பாதிக்கலாம், தலைமுறை தலைமுறை நம்ம சேர்த்து வைக்கலாம், அது சந்தோஷம் இல்லை. நம்ம குடும்பம் நம்ம கண்ணு முன்னாடி சந்தோஷமாக இருக்கான்னு பார்க்குறது தான் பெரிய சந்தோஷம் அப்படின்னாரு. ஸோ அது வரைக்கும் நம்ம எல்லாருமே ஓடிட்டுருக்கோம், வரோம் போகிறோம், வந்து பண்ணுறோம். பட் அது மாரிமுத்து சார்கிட்ட பேசினதுக்கப்புறம் என் லைஃப் ரோபோ சார் சொன்ன மாதிரி மூணு படம் நான் அவரோட நடிச்சிருக்கேன். அது போக என் பையன் வந்து இப்போது சத்யஜோதி ஃபிலிம்ஸில் டைரக்டராகி அதில் மாரிமுத்து சார் வந்து ஹீரோயினோட அப்பா கேரக்டர் பண்ணார். ஸோ நான் பொள்ளாச்சி அந்த ஸ்பாட்டுக்கு போகும்போது முதல் முதல்ல கேரவனை திறந்து என்னை வந்து வாங்க உங்கள் பையன் டைரக்ட் பண்ணுறதை பாருங்கள், எவ்வளோ சந்தோஷமான ஒரு தருணம். நான் கூட வந்து என்ன பண்ணுவேன், பையன் டைரக்ட் பண்ணும்போது அங்கே உட்கார வேணாம், நம்ம அந்த பக்கம் போயிடலான்னு அப்போ கூப்பிட்டு சொன்னார். ரவி சார், உண்மையான சந்தோஷம் லைஃப்பில் என்ன அப்படின்னா, நம்ம பசங்க நல்லா வரதை நம்ம நேரில் உட்காந்து பார்க்கணும், அது எல்லாருக்குமே கிடைக்காது. உங்கள் பையன் ஆக்ஷன் கட் சொல்கிறான், அதை வந்து பாருங்கள். நான் என் பையனை பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ளெஸ் பண்ணார். உங்கள் பையன் நல்ல நல்ல ஒரு பெரிய இயக்குனராக வருவான், அதுக்கான அடையாளம் எல்லாமே இருக்குது. அதுவும் முதல் படம் சத்யஜோதி ஃபிலிம்ஸில் படம் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை, தேவையில்லாத ஷார்ட்ஸ் இதெல்லாம் எடுக்க முடியாது. ஸோ அவர் கூட இருந்து என்ன பண்ணார், நான் என்ன செய்வனோ ஒரு அப்பாவாக என் பையனுக்கு பக்கத்தில் உட்காந்து தைரியம் கொடுத்துட்டே இருந்தார், மோட்டிவேஷன் கொடுத்துட்டே இருந்தார். எனக்கு வந்து நர்வஸாக இருக்கும், கையில் நடுங்கும், ஏன்னா வந்து பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் நெப்போலியன் சார், விதாத் சார் எல்லாருமே இருந்தாங்க அங்கே. மாரிமுத்து சார் மட்டும்தான் வந்து உட்காந்து அவ்வளோ மோட்டிவேஷன் எனக்கு பையனுக்கு கொடுத்தாரு. ஸோ அவரோட நான் காம்பினேஷனில் மூணு படம் நடிச்சிருக்கேன், கண்ணை நம்பாதே, உதயநிதி ஸ்டாலினோட பண்ணும்போது ஃபஸ்ட்டு எனக்கு நான் நிறைய போலீஸ் கேரக்டர்ஸ் படத்தில் பண்ணியிருக்கேன். ஸோ நான் நினச்சிப்பேன், எல்லாம் சொல்லுவாங்க சார் உங்களை பார்த்தா கரெக்டாக போலீஸ் மாதிரி இருக்குது சார் அப்படின்னு. அன்றைக்கி மாரிமுத்து சார் போலீஸ் யூனிஃபார்மில் பார்க்கும்போது நான் மறந்துட்டேன், ஏன்னா அந்த பாடி லாங்குவேஜ். அவர் என்ன சொன்னார்னா, சார் நான் சொன்னேன் எனக்கு உங்கள் கூட நடிக்கிறதுக்கு பயமாக இருக்குது, எனக்கு நர்வஸாக இருக்குது, இல்லை நீங்கள் தைரியமாக பண்ணுங்கள், ஏன்னா நீங்கள் ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் ரோல் பண்ணுறீங்க, நான் ஒரு இன்ஸ்பெக்டர் ரோல் பண்ணுறேன். ஸோ அது ஒரு சின்ன சீன் தான், அந்த சீனுக்குள்ளே வந்து நிறைய விஷயங்கள் அவர் பண்ணார். இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு ஐ ஓப்பனராக, ஒரு இன்ஸ்பிரேஷனாக, என்றைக்குமே வந்து அதாவது ஃப்ரெண்டாக, அப்பாவா, அண்ணனா, அதெல்லாம் தாண்டி வந்து எனக்கு மாரிமுத்து சார் பெரிய நண்பராக இருந்தார். ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்கிறேன். ஒரு பெரிய ஒரு நடிகனுக்கு வந்து ஒரு பெரிய ட்ரீம் என்னென்னா, அவங்களுக்கு நினச்சது ஒரு பெரிய இடத்துல நம்ம போய் உட்காரணும், நம்மளுக்கு அடுத்த லெவல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, சங்கர் சாருக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் எனக்கு வந்தது, எல்லாமே கரெக்டாக ஓகே ஆகிடுச்சு, சம்பளம் அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்தது. ஸோ சம்பளம் நம்ம அதிகமாக கேட்டு இந்த வாய்ப்பு எனக்கு போயிட போகுதுன்னு சொல்லி யாருக்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லும்போது, திரையுலகத்தில் ஒரு மூணு பேர் இருக்காங்க, ஒன்று மாரிமுத்து சார், ஒன்று ஜெயபிரகாஷ் சார், ஒன்று ஆடுகளம் நரேன். இவங்க மூணு பேர்கிட்ட தான் நான் கேட்பேன், சார் என்ன பண்ணலாம் அப்படி. மாரிமுத்து சாருக்கு ஃபோன் பண்ணேன், சரி எங்கே இருக்கீங்க அப்படின்னாரு, நந்தனமில் இருக்கேன் சார். சரி நீங்கள் வாங்க, வல்சரவாக்கம் கிளம்பி வாங்க, என்ன விஷயம் சொல்லுங்கள், ஓப்பனாக சொல்லுங்கள். என்ன பண்ண, எனக்கு சொன்னேன் சார் இந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்கு, நான் என்ன கேட்குறதுன்னு தெரியல. அப்போ ஒரு நிமிஷம் என்னை பார்த்தாரு, சம்பள பிரச்சனையா, பயப்படுறீங்களாண்ணார். ஆமாம் சார், பயமாக தான் இருக்குது, ஏன்னா இது எல்லா நடிகனுக்கும் ஒரு வாய்ப்பு, ஒன்று தான், ஒரு வாட்டி தான் வரும், நம்ம அதை யூஸ் பண்ணிக்கணும். அப்போ அவர் சொன்னார், இது பாருங்கள் ஸ்டார் ஆக்டர்ஸ்க்கு இதுதான் சம்பளம் அப்படின்னு. போனோன்னே ஒரு நாலு பேர் வருவாங்க, கேரவனை கூப்பிட்டு போயிடுவாங்க, உட்கார வச்சுருவாங்க, சாப்பாடு எல்லாமே வந்துடும். ஸோ நம்மளை மாதிரி கேரக்டர் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஸ்டார் ஆக்டர் தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. பட் அவர் என்ன சொன்னார்னா, நம்மளை வந்து ஒரு கம்பெனிலையும் ஒரு வாட்டி நிர்ணயித்து வச்சுருப்பாங்க, உங்களுக்கு இவ்வளோ தான் சார் சம்பளம், இதுக்கு மேலே வேணாம், இதான் பட்ஜெட் அப்படின்வாங்க. இன்னொன்று கேட்காமையே அதிகமாக கொடுப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒன்று நினச்சி வச்சுருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு டூ மினிட்ஸ் கண்ணை மூடிங்க, நீங்கள் இது வரைக்கும் நடித்த படங்கள் என்ன, ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ் யார், கண்ணை மூடினீங்கன்னா உங்களுக்கு உங்கள் வேல்யூ உங்களுக்கே தெரிய வரும், உங்களுக்கு என்ன அமௌண்ட் தோணுதோ அதை கேளுங்க அப்படின்னார். எனக்கு இது வந்து பெரிய ஒரு ஐ ஓப்பனாக இருந்துச்சு. எனக்கு மூணு நாள் சரியாக சாப்பிடல, சரியாக தூங்கல, எனக்கு பயங்கர டிஸ்ட்ராக்ஷனாகவே இருந்தது. அதுக்கப்புறம் நான் போய் அவர் என்ன சொன்னாரோ நான் அதை அப்படியே பேசினேன், கன்ஃபார்ம் ஆச்சு. அண்ட் அவர் இன்னொரு வார்த்தையும் சொன்னார், நீங்கள் பேசிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் இந்த மாதிரி ஆச்சு, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அதுக்கு நீங்கள் தான் காரணம், இல்லை நான் காரணம் இல்லை ரவி, இந்த கேரக்டர் நம்மளுக்குள்ளே நம்ம வளர்த்திட்டோம்னா யாராக இருந்தாலும் தைரியமாக அவங்க கண்ணை பார்த்து இது தான் அப்படின்னு ஓப்பனாக பேசிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னார். லைஃப்பில் வந்து உண்மையான சந்தோஷம் வந்து காரில் போகிறதோ, இல்லை ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போகிறதோ, லட்சத்தில் சம்பாதிக்கலாம், கோடியில் சம்பாதிக்கலாம், தலைமுறை தலைமுறை நம்ம சேர்த்து வைக்கலாம், அது சந்தோஷம் இல்லை. நம்ம குடும்பம் நம்ம கண்ணு முன்னாடி சந்தோஷமாக இருக்கான்னு பார்க்குறது தான் பெரிய சந்தோஷம் அப்படின்னாரு. ஸோ அது வரைக்கும் நம்ம எல்லாருமே ஓடிட்டுருக்கோம், வரோம் போகிறோம், வந்து பண்ணுறோம். பட் அது மாரிமுத்து சார்கிட்ட பேசினதுக்கப்புறம் என் லைஃப் நிறைய சேஞ்ச் ஆச்சு. நான் இந்த எல்லா இன்டர்வியூலையுமே சொல்லியிருக்கேன், இதில் எந்த விதமான பொய்யும் இல்லை.
ஸோ எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக மாரிமுத்து சார் இருந்தார். அண்ட் கண்டிப்பாக இன்றைக்குமே இருப்பார். நான் அதான் சொன்ன அவர்கிட்ட, அவர் வீடை பற்றி என்கிட்ட நிறையா சொல்லியிருக்கார். வீட்டுக்குள்ளே என்னென்ன வைக்கணும், என்னென்ன வைக்க போகிறோம், என் வீடுனா என் ரூம் இப்படி இருக்கணும், என் பையன் ரூம் இப்படி இருக்கணும், என் பொண்ணு ரூம் இருக்கணும். ஸோ அவர் சன்னை பற்றி சொல்லி ரொம்ப பெருமைப்பட்டார். ஃபாரின் போய் வேலை செய்கிறாப்புல, ஈவெண்ட்ஸ் போகிறாப்புல, நிறையா விஷயங்கள் கலெக்ட் பண்ணுறாப்புல. எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் நான் என்ன சொன்னேன்னா, சார் உங்கள் சன்னு உங்கள் டாட்டர் இதுதான் உங்கள் உலகம். ஏன்னா அவங்க ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு மாரிமுத்து சார் தான் உலகம். அதை தாண்டி வேறு உலகம் அவங்களுக்கு கிடையாது. சொந்த தாய்மாமா பொண்ணு, இன்டர்வியூலையும் பார்த்துருக்கோம். அவர் எங்கிட்ட பர்சனலாகவும் ஷேர் பண்ணியிருக்காரு, நான் ஒரே கேரவனில் இருப்போம். எனக்கு அவர் பாடியை பார்க்கும்போது வந்து கேரவனில் அவர் தூங்கிட்டுருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு பக்கத்து பக்கத்து கேரவனில் இருந்தோம். ஒரு சின்ன இன்சிடென்ட், அவர் வெல் ஆர்கனைஸ்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன ஒரு விஷயம்னா, கேரவனில் எல்லாருக்கும் அந்த ஹேங்கர் இருக்கும் ஷர்ட் மாட்டுறதுக்கு. அவரோட ஷர்ட்டை மாட்டியிருக்காரு. பேர் சொல்ல விரும்பல, இன்னொரு நடிகர் அந்த ஷர்ட் மேலேயே வந்து ஷர்ட்டை மாட்டினார். பயங்கரமாக கோவப்பட்டார். அவர் சொன்னார், ஏங்க நாலு ஆங்கர் இருக்குது, ஒரு ஆங்கரில் நான் மாட்டியிருக்கேன், இன்னொரு ஆங்கரில் நீங்கள் மாட்டினால இவ்வளோ கூட ஆர்கனைஸ் ஆகலைன்னா எப்படி? நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன், உங்களுக்கு பின்னாடி புரியும், நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படின்னார். சொல்லி முடிக்கல, மேக்கப் பண்ண முன்னாடி சில பொருள்கள்லாம் அந்த கண்ணாடி கிட்ட வைப்பார், மேக்கப் கண்ணாடி, அதை மாற்றி மாற்றி வச்சோன்னா அதுக்கும் பயங்கர கோவப்பட்டார். வச்ச பொருள் வச்ச இடத்துல வைங்க, அது எடுக்காதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா ஒரு மொபைல் வந்து க்ராஸாக இருந்தால் கூட அவருக்கு பிடிக்காது. கிட்டத்தட்ட நானும் அப்படி தான். ஆனால் ஃபுல்லாக நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டது என்னென்னா, வெல் ஆர்கனைஸ்டுன்றது ஏன் வந்து அவ்வளோ பர்ஃபெக்ஷன் பார்க்குற, சில பேருக்கு அது பிடிக்காது. வெல் ஏன்னா ரொம்ப பர்ஃபெக்ஷன் பார்க்குறாரு அப்படின்னு. பட் வெல் டிசிப்ளின்ட், அதாவது ஒரு மனுஷன் வந்து எப்படி இருக்கணும், எதை பற்றியுமே கேர் பண்ணல. என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க, என்ன சார் சினிமாவில் ஸ்கிரிப்டில் இல்லாத ஒரு டைலாக் வருது, நெஞ்சவழி வந்து என்ன பண்ண போகிறோம், பணம் இருந்தால் போய் காப்பாற்றிடுவாங்க இல்லைனா செத்து போகிறோம் அப்படி தான் சொன்னார். நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, அது வந்து அவராக சொல்ல சார், அவர் வாழ்க்கையில் வறுமையின் உச்சத்தை பார்த்தவர் நடிகர். அசிஸ்டன்ட் டைரக்டர் டு டைரக்டர், டைரக்டர் டு நடிகர், இதுக்குள்ளே அவர் பார்த்த விஷயங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு அது டெத்தோட விளிம்புன்னு கூட சொல்லலாம். அது அப்போவே அவர் பார்த்துட்டார். அதுக்கப்புறம் அவருக்கு எல்லா விஷயமும் ரொம்ப சாதாரணமாக போயிடுச்சு. அதனால தான் அந்த டைலாக் பேசியிருப்பாருன்னு எனக்கு தோணுச்சு. பட் எனக்கு என்ன இருந்தாலும் எனக்கு ஒரு ஃபீலிங், எனக்கு தெரியல, எல்லாருமே சொல்கிறேன், இந்த நடிகர் நடிப்பு உலகத்தில் இருக்கவங்க எல்லாருமே அவங்க உடம்பை செக் பண்ணிக்கணும். மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ஜென்ரல் செக்அப் பண்ணிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு இருக்கிற டென்ஷன் வேறு, துறையில் கிடையாது. ஏன்னா ஏசியில் வேலை செய்வாங்க, நம்மளுக்கு ஏசி இருக்காது, சில சமயம் போனால் பணம் பேமெண்ட் வராது, சில டென்ஷன் இருக்கும். அண்ட் மோர் ஓவர் நிறையா சீன் பண்ணுறதுக்கு முன்னாடி, இப்போ மாரிமுத்து சார்லாம் வந்து சீனை பார்த்துட்டாருன்னா அவர் ஒரு விஷுவல் அவருக்குள்ளேயே கொண்டு வருவார். டேரக்டர் சொல்லி நடிகர் நடிக்கக்கூடிய நடிகர் அவர் இல்லை. ஏன்னா அவர் என்கிட்ட சொல்லும் போது என்னென்னா, ஃபஸ்ட்டு படம் மிஷ்கின் சார் யுத்தம் செய், அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் படத்தை பார்த்தேன். அதுக்கு அப்புறம் தான் அது மாரிமுத்து சார்னு எனக்கு தெரியும். இன்னும் கொஞ்சம் நல்லா ஹேர் கொஞ்சம் ஸ்லிம்மாக நல்லாயிருக்கும். வந்து உட்காந்தோடனே ஒரு டைலாக் சொன்னார், அது வந்து ஸ்கிரிப்டில் இல்லை ரவி, ஆக்சுவலி மிஷ்கின் சார் வந்து நான் இல்லை சார் என் நடிப்பெல்லாம் வராது அப்படின்னாரு, நீ பண்ணு அப்படின்னா. ஃப்ரேமில் ஒரு ஷார்ட் பார்த்துட்டு மிஷ்கின் சார் மிரண்டு போயிட்டுருங்க, உங்களுக்குள்ளே ஒரு நடிகை இருக்கான் சார், அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. இல்லை நான் டைரக்ட் பண்ண தான் வந்தேன், டைரக்டும் பண்ணுங்கள் நடிங்க. அப்போ என்ன சொன்னார்னா, கேட்டேன் அந்த என்ன சார் பண்ணிங்க அந்த சீனில் சொல்லுங்கள் நான் பார்க்கணும் அப்படின்னா, சேரன் சார் ஆப்போசிட்டில் உட்காந்துருப்பார், என்கொயரி போயிட்டுருக்கும். டைலாக் போயிட்டுருக்க டைமில், எப்பா தியேட்டர் போலீஸ் ஸ்டேஷனில் நார்மலாக அது என்ன பாடி லாங்குவேஜோ அது சொன்னோன்னா, மிஷ்கின் சார்லாம் கைத்தட்டி அவரை பாராட்டி, இது என்னோடய ஃபஸ்ட்டு என்ட்ரி அவருக்கு. ஆனால் அன்றைக்கி ஃபஸ்ட்டு படத்தில் என்ன பண்ணாரோ அதுலேருந்து இது வரைக்கும் மாரிமுத்து சார் நல்ல நடிகர்ன்றது அப்போவே ப்ரூவ் ஆச்சு. ஸோ எனக்கு நான் வந்து ஒரு வளரும் நடிகனாக இருந்து பெரிய இன்ஸ்பிரேஷனாக நான் மாரிமுத்து சார் எடுத்துக்கிறேன். ஏன்னா ஒரு ஒருத்தர் எனக்கு இருக்காங்க, இன்ஸ்பிரேஷன் இருக்காங்க. நான் வேண்டது என்னென்னா, கடவுள் வந்து அவங்க சன், இப்போ மாரிமுத்து சார் அடுத்த ஸ்தானத்தில் வந்து அவங்க சன் தான், அவர் பையன் தான் இருக்காங்க. ஸோ அவங்க அம்மாக்கும் தங்கச்சிக்கும் அவர் பிரேக் ஆகாமல் அந்த தைரியத்தை கொடுக்கணும். அண்ட் உங்களுக்கு வந்து மானிட்டர்லேயே அப்பா வந்து எந்த குறையும் வைக்காமல் போயிருக்காரு. ஸோ உங்களுக்கு வேண்டியது, நாங்கள் எல்லாருமே உங்கள் கூட இருக்கோம், உங்களுக்கு ஃப்யூச்சருக்கு என்ன கைடன்ஸோ அதை நாங்கள் கூட இருந்து அப்பா ஸ்தானத்தில் இருந்து டெஃபினட்டாக பண்ணுவோம். அண்ட் மாரிமுத்து சாரோட ரசிகர்களுக்கும் எதிர்நீச்சல் அந்த குழுவுக்கும், ஏன்னா அவங்க ரொம்ப லக்கி, எதிர்நீச்சல் குழு லக்கி என்னென்னா, மார்னிங் 9 to 9 அவரோட ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அவர் உட்காந்து சாப்பிட்றது பேசுகிறது இது எல்லாமே பார்த்துருக்காங்க. எனக்கு ஒரு பிளெஸிங்காக நான் எடுத்துக்கிறதுனா, அவரோட மூணு படம் ஒர்க் பண்ணது, அவர் பர்சனலாக விஷயம் யார்ட்டையும் அதிகமாக ஷேர் பண்ண மாட்டார், பர்சனலாக அவர் ஷேர் பண்ண விஷயங்கள் இது எல்லாமே நான் பிளெஸிங்காக எடுத்துக்கிறேன். அண்ட் காலத்துக்கும் மாரிமுத்து சார் வந்து இயற்கை கடவுள், அவங்கள பொறுத்த வரைக்கும் அவர் போயிருக்கலாம், நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்னும் அவர் இருக்கார், உங்கள் கூட இருக்கார், அம்மாவோடையும் இருக்கார், தங்கச்சியோடு இருக்கார். ரொம்ப நன்றி. இந்த ஃபங்க்ஷன் எஸ்எஸ் மியூசிக் நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்காது. ஸோ வந்து எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்து இங்கே எல்லாரோடையும் நான் இருக்கிறதுக்கு மனமார்ந்த நன்றி. காட் பிளெஸ் யூ. தேங்க்யூ.